டியர் 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. டாப் 65 மார்க் கொஷின்ஸ் இந்த வீடியோல அப்லோட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு சாப்டர்ஸ் 1 to 10 வரைக்கும் கொடுக்க போறேன் நான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்டா ஒரு 5 சம் கொடுத்துருக்குறேன் நான். அப்போ உங்களுக்கு மேக்சிமம் ஒரு 5 டேஸ் 6 டேஸ் குள்ளார எல்லா வீடியோஸும் இதுல வந்துடும். உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே இதுல வந்துடும். இப்ப நான் கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து வரேன், 10th சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நான். இப்ப 10th சாப்டர் 9th சாப்டர் ஓரளவுக்கு இன்னைக்கு கவர் ஆகுது. உங்களுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சீங்கன்னா இந்த 5 சம்ஸையும் போட்டு பாத்துருங்க. 5 சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நான். கிட்டத்தட்ட மாடல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பிராக்டிஸ்க்காக தான் 5 சம் கொடுத்துருக்குறேன். இன்கேஸ் ஏதாவது சம்ஸ் தெரியல அப்படின்னா அதோட வீடியோ லிங்க்ஸ் இருக்கும், அப்படி டச் பண்ணாலே ஓப்பன் ஆகும். அல்லது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அதோடைய லிங்க்ஸ் இருக்கும். சம் 1 to 2 ஃபுல்லாவே எக்ஸசைஸ் நம்பரோட இருக்கும், உங்களுக்கு பிளேலிஸ்டா வரும், நீங்க அப்படியே ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் நீங்க, ஓகேவா? அப்போ இது வந்து 3 to 5 சம்ஸோடைய வீடியோ லிங்க்ஸ் இங்க இருக்கும், பிளேலிஸ்ட்ல இருக்கும். எந்த சம் நம்பர் இடமோ அதை மட்டும் ஓபன் பண்ணி பாத்துங்க. அதே மாதிரி இந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும், ஓபன் பண்ணி பாத்துங்க. இன்னைக்கு நம்ம பிசினஸ் மேக்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 5 சம்ஸ் இன்னைக்கு ரெடியா இருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு நைட்டுக்குள்ளார இந்த 5 சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணிடுங்க. ஒவ்வொரு சம்முக்கு பின்னாடியும் அந்த வீடியோ லிங்க்ஸ் இருக்கும், உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தரவாயிடும். இன்கேஸ் டைரக்டா சம் தெரியும், நீங்க போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அப்போ கீப் வாட்சிங் மெட்ரோ கர்ணாகரன் சேனல். 11th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேக்ஸ்க்காக சம்ஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வர வர ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா மேக்சிமம் சம்ஸ் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல வந்துடும். உங்களுக்கு அப்போ ஈஸியா மார்க் எடுத்துட்டு வந்துடலாம். அதனால இந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா இருந்திருக்கும், இப்படி படிக்கலாம் அப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ ஃபோக்கஸ்டா ஒரு சம்ம 5 சம்ம மட்டும் தனியா பார்க்கும்போது உங்களோட பார்வை வேறுபடும், உங்களோட நாலேஜ் வேற மாதிரி இருக்கும். நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்ச உடனே உங்க பிரெயின்ல அந்த நெட்ஒர்க்கிங் பத்தியோ அல்லது ஸ்பியர்மேனுடைய கோஎஃபிஷியன்ட் பத்தியோ அல்லது ரேங்க் கோரிலேஷன் பத்தியோ அல்லது கோரிலேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் பத்தியோ ஒரு ஐடியா இன்னும் தெளிவா இருக்கும். அப்போ மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கும் ஏறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இருந்து ஒரு 2 சம் கேட்டிருக்கேன் நான். அதே மாதிரி சம் நம்பர் 5 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பியர்ஸ்மேன் ரேங்க் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்கேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். திஸ் இஸ் மெட்ரோ கருணாகரன், என்றும் மாணவர்களின் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.